தொலைஞ்சிருப்பாய் வா. ஆ விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, மணி 9 மேலே ஆகுது, இன்னும் டிஃபனை கூட கொடுக்காம எங்கே போனான்? ஆ ஐயே இவகிட்ட போடுற பாடு, ஐயோ கடவுளே. பழைய டிவி, கட்டில், பீரோ, வாஷிங் மிஷின், எது இருந்தாலும் கொண்டு வாங்க வாங்கிக்கிறோம் ஐயா. எது இருந்தாலும் கொண்டு வாங்க, வீட்டில் எது இருந்தாலும் கொண்டு வாங்க வாங்கிக்கிறோம். பழைய டிவி, ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோ, எது இருந்தாலும் வாங்கிக்கிறோம் ஐயா, வாங்கிக்கிறோம். வீட்டில் எது இருந்தாலும் வாங்கிக்கிறோம், எடுத்துக்கிட்டு வாங்க. பழைய டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு போயிட்டீன்னா புதுசாக நான் கடன் வாங்கி புதுசாக வாங்கி வைக்கணும். இதே வேலையாக போச்சு. நம்ம முன்னாடி தேடி எடுத்துகிட்டு போய் கைலாங்கல்ல எல்லாம் பழசை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வண்டியை வச்சுக்கிட்டு வந்து பழசு இருந்தால் கொடுங்க, பழசு இருந்தால் கொடுங்கன்றானுங்க. வேறு வேலை இல்லை உங்களுக்கு, போய எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். பழைய பொருள் நாங்கள் வாங்கிக்கிறோம். பழைய பொருளாக வேணும் உனக்கு? என் பொண்டாட்டி ஒருத்தி ரொம்ப பழசாக இருக்கா, வாங்கிக்கிறியா? என்கிட்ட ரெண்டு இருக்கு, வேணா சொல்லு, ஓசில நான் தரேன். ஓசில தெரியா? அது ரெண்டா? டேய் ஒன்றை வச்சு என்னால் சமாளிக்க முடியல, ரெண்டை வச்சு நான் எப்படிதான் சமாளிப்பேன்? ஆல உருளா சாமி நீ போ. ஏன்பா பழைய புருஷன் இருக்கான், வாங்கிக்கிறியாப்பா? பழைய புருஷனா? அது யாரு? நீ தான். நானா? ஏண்டி என்னை தூக்கி காயிலாம் கடைக்கு போட்டுட்டு நீ என்ன பண்ணுவ? என்ன போட்டுட்டு நீ என்ன பண்ணுவ? நான் புதுசாக ஒரு சின்ன பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். நானும் புதுசாக ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். என்னடி கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் சின்ன பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறேன்? ஒன்று கூச்சநாச்சனா நீ சின்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற? நான் பண்ண மாட்டேன். ஐயோ நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நான் உண்மையிலே தான் சொன்னேன். உண்மையிலேவா? நிஜமாலமா? ஆமாம். சத்தியமாவா? சத்தியமாக தான். வேணாடி வலிக்குது, அழுதுடுவேன். விடிச்சு இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு சாப்பிட எதுவுமே கொடுக்காம எங்கேயோ போயிட்டு வந்து இப்படிலாம் பேசுறீங்க. உனக்கு கொஞ்சமாவது? நான் எங்கும் போயிட்டு வரல, மாவு வாங்க போன கடைக்கு. மாவு வாங்க போயிட்டு இவ்வளோ நேரம் போட்டு வருவீங்க? நான் என்ன காசு எடுத்து நான் போன போனோடனே தூக்கி அவங்க கொடுக்கறதுக்கு நின்று வெயிட் பண்ணி கடையில் வாங்குறவங்களாம் போனவுடனே ஐயா அப்பானு கெஞ்சி கூச்சடி வாங்கிட்டு வராங்க. கட்டின பொண்ணிட்டு உட்காந்து சோர் பட வக்கில் என்னை வச்சுட்டு ஒரு பட்டினி கடைப்பாரு பிடிக்குது. மூஞ்சி முகரையும் ஆலையும் மாட்டையும் பாரு. சரி சரி திட்டினது போதும். அது என்ன, தோசையை சுட்டு சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா, பசி உயிர் போற மாதிரி இருக்கு. இரு இரு எடுத்துட்டு வராங்க இரு. ஏ அம்மா உங்க வீட்டில் எது இருந்தாலும் பழைய பொருள் எடுத்துட்டு வாங்க. டிவி, மிக்ஸி, பீரோ, டிவி தெருவே கிடைக்கலையா? அது என் வீட்டு வார்த்தையிலேயே வண்டியை நிறுத்தி கத்திக்கிட்டு இருக்கிற மரியாதை கட்டுறோம், போயிடு.